ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர். இந்த வீடியோவில் சருமத்தில் வரக்கூடிய மறுக்களை நீக்க ஒரு சிம்பிளான ஹோம் ரெமெடி பார்க்கலாம். சின்ன பசங்களிருந்து பெரியவங்க வரைக்கும் சருமத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் இது. எந்த ஒரு வலியையும் தொந்தரவையும் கொடுக்கலனா கூட நம்மளோட அழகையே இந்த மருக் எடுத்துடும். கழுத்து பகுதி, முதுகு, முகத்தில் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் மரு உருவாகும். இந்த மருவை இயற்கை முறையில் நம்ம சுலபமாக உதிரை செய்யலாம். இதுக்கு என்னென்ன பொருள் இப்போ நம்ம பயன்படுத்த போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலை இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக டெய்லியும் ஒரு ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு உரல் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஒரு சின்ன மெலிசான துணியாக பார்த்து போட்டுருங்க. அதில் ஒரு 5-6 பல் பூண்டை நல்லா தோல் உரித்து வச்சுடுங்க. இதிலிருந்து இப்போ நம்ம சார் எடுக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா தட்டி கொஞ்சம் கொஞ்சமாக சார் எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றக்கூடாது. இதை நீங்கள் மிக்சிலையும் போடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி நீங்கள் சார் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு சார் கிடைச்சாலே போதும். ஸோ தண்ணி சேர்க்காமல் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு சார் இருந்தாலே போதும். அடுத்தது 2வது பொருள் நம்ம என்ன பயன்படுத்த போகிறோம்னு பார்த்திங்கன்னா லெமன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு சேர்த்தாலே போதும். இது 3த்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பேக்கிங் சோடா போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நொர நொறையாக வரும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு எந்த இடத்துல மரு இருக்கோ அந்த இடத்துல தேவைக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. நைட்டு படுக்க போகும்போது அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே பேண்டேஜ் ஒட்டிடுங்க. மறுநாள் காலையில் எழுந்து நீங்கள் அந்த பேண்டேஜ் எடுக்கும்போது கண்டிப்பாக அந்த மரு உதிர்ந்துருக்கும். இதை நீங்கள் கண்ணுக்கு பக்கத்தில் இருக்கிற மருக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். ஒரு நாள் இதை நீங்கள் பயன்படுத்தினாலே கண்டிப்பாக மரு உதிர்ந்துடும். அப்படி உங்களுக்கு விழலை அப்படின்னா தொடர்ச்சியாக 3 நாள் பயன்படுத்துங்க போதும். இதை நீங்கள் மறு இருக்கிற இடத்த தவிர வேறு எந்த இடத்துலையுமே போட வேண்டாம். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.